உதயநிதி ஸ்டாலின் வர்சஸ் சபரீசன் ஏதோ மோதல் ஏற்பட்டிருப்பதாகலாம் நீங்கள் வந்து செய்தியை கசிய விடுறீங்க. அப்படியெல்லாம் ஒரு மோதல் இல்லையா? அதாவது ஒரே குடும்பம் தானே அவங்க. மோதல் வரப்போகிறது. என்ன மோதல் வரும்? மக்கள் பிரதிநிதி உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு பதவி கொடுத்துருக்காங்க. அவர் வந்து இன்னைக்கு அமைச்சராக போறாரு. இதுல மனக்கசப்பு ஏதேனும் இருந்தால் அவர் மக்கள் பிரதிநிதியா இருந்து அதை குவெஸ்டின் பண்ணலாம். யாரு? திரு சபரீசன் அவர்கள். அவர் மக்கள் பிரதிநிதி கிடையாது. இதுல என்ன பிரச்சனை வருது? பணம், நிலம், பெண், இது எல்லாத்தையும் விட அதிகமான போதை அதிகாரம். சரி, அந்த அதிகாரம் தர போதைன்றது அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். ஜெயலலிதா முதல்வராக இருந்தாலும் உண்மையான அதிகாரத்தை செலுத்தியது யார்? ஃபைல் டிஸ்கஷன்லேருந்து கூட்டணி பேச்சுவார்த்தை வரைக்கும், டெண்டர் ஃபைனலைசேஷன் வரைக்கும் யார் முடிவுகளை எடுத்தது? வி கே சசிகலா தான். சசிகலா அவர்கள் இல்லையா? நான் ஏற்கனவே உங்ககிட்ட கடந்த நேர்காணலில் விளக்கமாக திமுகவின் சசிகலா திரு சபரீசன் அவர்கள்ன்றதை நான் விளக்கி சொல்லியிருந்தேன். அந்த நான் 2 மாதம் இல்லாத சமயத்தில் அந்த யாகத்தில் எதுவும் உங்களுக்கு டேமேஜ் நடந்துச்சா? அந்த எதிரியில் அழிக்கிற யாகம் நடத்தினாரே சபரீசன், அப்படி நடக்கலையா? இல்லை. ஏங்க, அந்த யாகத்தினால தான் ஒருவேளை நான் ஜெயிலுக்கு போனேனுங்க. நம்ம எவ்வளவு அவசரப்பட்டு அந்த யாகத்தை வேற கலாச்சி பேசிட்டோம். அது அதோட பவர் தெரிஞ்சிச்சு பார்த்தீங்கல்ல. 10 ஒரு 15 நாள் ஜெயிலுக்கு போயிட்டேன் நான். அதை பேசி அவசரப்பட்டுட்டேங்க. யாகத்தோட பவர் தெரியாமல் சரி, அதை விழுங்க பார்த்துக்கலாம். என்னப்பா சிரிக்குத? அதை பார்த்துக்கலாம். திரு சபரீசன் அவர்கள் இன்று திமுக அரசாங்கத்தில் ஏறக்குறைய எல்லா முடிவுகளையும் எடுப்பவர் சபரீசன் தான். 80-85% முடிவுகளை சபரீசன் எடுப்பார். மீதம் 80% முடிவுகளை சபரீசன் எடுப்பார். 18% முடிவுகளை முதல்வரின் செயலாளர் உதயசந்திரன் எடுப்பார். மீதி 2% யார் எடுப்பான்னு நீங்கள் கேட்குறீங்க. அது கூட ஸ்டாலின், அது உதயநிதி. ஸ்டாலின் எந்த முடிவும் எடுக்கல. எடப்பாடி பழனிசாமி பொம்மை முதல்வர்னு கரெக்டாக சொல்லியிருக்கார். ஓகேவா? 80% முடிவை சபரீசன் ஏன் எடுக்கிறான்னு சொல்கிறேன்னா, போஸ்டிங்ஸ் போடுறது சபரீசன். யார்? சிட்டி கமிஷனர் சங்கர் ஜிவால் சபரீசனால் பதவிக்கு வந்தவர். உளவுத்துறை ஏடிஜி டேவிட்சன் தேவாசிர்வாதம் சபரீசனால் பதவிக்கு வந்தவர். இப்போதுக்கு சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபி ஆகிருக்கக்கூடிய சங்கர் ஜிவால் சபரீசனால் பதவிக்கு வந்தவர். ஸோ இந்த நியமனங்களை எல்லாம் பண்ணுறது சபரீசன். இதே போல் நிறைய ஐஏஎஸ், எனக்கு ஐஏஎஸில் பெரிய அளவுக்கு எனக்கு இன்ஃபர்மேஷன் இல்லை, அதனால் சொல்ல முடியாது. நிறைய பதவிகளை பெற்றுத்தருவது சபரீசன். டெண்டர்களை எல்லாம் முடிவு செய்வது யார்? சபரீசன். இப்போ உங்களுக்கு ஜனவரி வருது, இலவச பொங்கல் பரிசு. போன வாட்டி இந்த வெள்ளங்கள்லாம் கொடுத்தாங்களே, அந்த பரிசு போல் நேரம் டெண்டர் ஸ்டார்ட் ஆகிருக்கும். மாதேஷி இன்னைக்கு நான் எனக்கு அந்த டெண்டர் எடுக்கணும்ட்டு விருப்பப்பட்டேன்னு நீங்கள் பார்க்க வேண்டிய ஆள் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அல்ல, சபரீசனை. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வேணால் கான்டாக்ட் வேணால் ஏற்பாடு பண்ணித்தரேன், தெரியும் யாரை பார்க்கணுன்ட்டு. அவர் தான் முடிவெடுக்கிறார். ஏன் 80% முடிவுகளை சபரீசன் எடுக்கிறாங்கன்னா, சபரீசனை உங்களால் சந்திக்க முடியும். உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் நினச்சா சந்திக்க முடியுமா முடியாதா? முடியுங்க. சரி, முடியும். சபரீசனை எளிதாக அணுக முடியும். அது வந்து எளிதாக அணுகணும்னா சார், நான் ஒரு சும்மா பார்க்கணும்லாம் இது பண்ண மாட்டார் சார். இந்த டெண்டர் சம்மந்தமாக அவர் உங்களை சந்திக்கணுன்ட்டு நீங்கள் சபரீசன்ட்ட தகவல் சொல்லிட்டீங்கன்னா போதும், எங்கேயாவது கூப்பிட்டு வந்து பார்த்துருவோம். ஓகேவா? ஸோ டெண்டர் அவர் தான் ஃபைனலைஸ் பண்ணுறார். சபரீசன் தான் இன்றைக்கி ஆக்சஸ் உள்ள நபர். நீங்கள் முதல்வர் எளிதாக சந்திக்க முடியுமா? முடியாது. உதயநிதி, நான் சொன்ன இந்த சுஜய் ரெட்டி, தீரஜ், சதீஷ் இவங்களை தவிர யாரும் சந்திக்க முடியாது. திரைப்பட நடிகைகள் எளிதாக சந்திக்கலாம், தயாரிப்பாளர்கள் எளிதாக சந்திக்கலாம். அது வேறு சேனல். அது நம்ம சினிமா ரூட் வழியாக போகணும். நான் சொல்கிறது அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தம். சந்திக்க முடியாது. இன்றைக்கி எல்லோரும் அரசிடம் வேலை நடக்க வேண்டும் என்று நினைத்து, அந்த அரசிட்டேருந்து ஒரு பெனிஃபிட் வேணும்னு நினைக்கிறவங்களால் சந்திக்கக்கூடிய நபர் சபரீசன். இப்போ நாளைக்கு உதயநிதி அவர்கள் அமைச்சரானார்னா அவருக்கு ஆக்சஸ் ஓப்பன் அப் ஆகும். டெல்லியில் ரெசிடென்ட் கமிஷனர் இருந்த அதுல்ய மிஸ்ராவை ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டருக்கு வரணுன்றதுக்காகவே டெல்லியிலேருந்து வாயான்னு கூப்பிட்டு வந்து வச்சுருக்காங்க. ஆச்சுங்களா? கொண்டு வந்து இப்போ வச்சுருக்காங்க. இப்போது உதயநிதி வழக்கம் போல் மாலை 6 மணிக்கு மேலே நான் ஸ்டோரி டிஸ்கஷனுக்கு போகிறேன்ட்டுலாம் இனிமேல் போக முடியாது. செக்ரட்டரியேட்டில் இருக்கணும். மினிஸ்ட்ரி மீட்டிங் இருக்குது, பட்ஜெட் ப்ரிப்பரேஷன் இருக்குது, ஆஃபீஸர்ஸோட ரிவ்யூ மீட்டிங் இருக்குது, அண்டு ஸ்போர்ட்ஸ் அண்ட் யூத் டெவலப்மெண்ட் சம்மந்தமாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணணும். பல வேலை இருக்கும் மந்திரினா. இப்போ பல்வேறு அதிகாரிகளை சந்திக்க வேண்டும். ஓகேவா? இப்போ பல பேரை பார்த்தாங்கன்றதுக்காக உதயநிதிக்கு ஆக்சஸ் இப்போ ஓப்பன் ஆகுதுல்ல. அண்ட் உதயநிதி நினச்சா இன்றைக்கி எந்த மந்திரிக்கு வேணாலும் ஃபோன் பண்ணி, சக்கரபாணிக்கு ஃபோன் பண்ணி, இவர் நம்ம மாதேஷ் வந்து புதுசாக வெள்ள கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரா, அவருக்கு இந்த ரேஷன் கடையில் இந்த வெள்ளம் கொடுக்குற கான்ட்ராக்ட் அவருக்கு கொடுங்கன்னு உதயநிதி சொன்னால் சக்கரபாணி கொடுப்பார மாட்டாரா? கொடுப்பார். அப்போ நான் ஏன் போய் சபரீசனை பார்க்கணும்? இது இயல்பாக வருமா வராதா? புரியுதா? அப்போ அந்த பக்கம் ஒரு பேரலல் பவர் சென்டர் உருவாகுதா? இனி நடக்க போகுது இதெல்லாம் அப்படின்னு நீங்கள் கணிக்கிறீங்க.
நடக்குதா இல்லையான்னு பாருங்க மாதேஷ். சரி, நடக்காத நடக்குதா? ஏங்க மந்திரி ஆகிறான்னு சொல்லி நடந்தா இல்லையா? சரி, அந்த மந்திரி ஆகப்போறான்னு சொல்லும் போது நீங்க என்ன சொன்னீங்க? அது எப்படி சார், இவ்வளவு சீனியர்ஸ் இருக்காங்க, நீங்க முட்டு குட்டிங்க, நீங்க ஞாபகம் இருக்கா? நடந்துச்சு இல்லையா? நான் சொல்றேன் இப்போ, இது நடக்க போகுது. ஏற்கனவே நடந்த விஷயங்கள், நடந்து கொண்டிருக்கும் விஷயங்களே நான் இப்போ சொல்ல விரும்பல. நடக்குதா இல்லையான்னு நீங்க பார்க்க தான் போறீங்க. நடக்குது. மருமகனுக்கும் மகனுக்கும் அதிகார மோதல் வரத்தான் போகிறது. இதெல்லாம் வராமல் ஏன் இவ்வளோ உறுதியாக சொல்கிறேன்னா, ஸ்டாலின் உறுதியாக இருந்தாலும் ரெண்டு பேரும் கூப்பிட்டு வாயை முட்டு கம்முனு இருக்குங்க. தமிழ்நாட்டுக்கு நான் தான் சிஎம், கம்முன்னு இருக்க ரெண்டு பேரும் சொல்லலாம். அவர் தான் பொம்மை முதல்வர் ஆச்சு, அவர் எப்படி சொல்வார்? இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பார்த்து. நாளைக்கு நடக்க போகிறதெல்லாம் ஜோதிடர் மாதிரி கணிக்க ஆரம்பிச்சிட்டிங்க சௌக்கு சங்கர். அரசியலை கூர்ந்து கவனிப்பதால் வரக்கூடிய அனுபவத்தின் வாயிலாக செய்யக்கூடிய ஒரு இன்டெலிஜென்ட் கெஸ்ன்னு இதை வச்சுக்கோங்க. சரி, ஜோசியம் இல்லை, அப்படி சிறுமைப்படுத்தாதீங்க என்னோட அறிவை. சரி, ஜோசியம் கிடையாது, இது ஒரு இன்டெலிஜென்ட் கெஸ். நடக்குதா இல்லையான்னு பாருங்க. இல்லை, ஒரு குடும்பம், அவர் ஒரே குடும்பத்தில் ஒரே வீட்டில் அவரோட அண்ணன் தான், அதாவது அவங்க ஒய்ஃபோட அண்ணன் தான் இவர் மினிஸ்டர் ஆகியிருக்காரு. இல்லை, அவங்களுக்குள்ள எல்லாம் காம்ப்ரமைஸ் ஆகிட்டு போகும் சார். ஷாஜகா சண்டையை மூட்டி விடுறீங்க, பிரிஞ்சிருவாங்கன்றீங்க. ஷாஜகான் அவுரங்கசீப் இப்போ பெத்த அப்பா தெரியுமா? ஆமாம். ஏன் ஒரு நாள் பேசிக்க வேண்டியதுண்ணே சொல்லுங்க, பேசிக்க வேண்டியதுதானே? பேசல. கிரேக்க வரலாறு படிச்சிருக்கீங்களா? ஏராளமான உதாரணங்கள் இருக்கு. ஒரே குடும்பம் தானே, பேசிக்க வேண்டியதுதானே? அப்போ உங்களுக்கு அவங்க சமாதானமா அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கணும் இல்லையா மாதேஷ்? அதான் திராவிட மாடல். ஏன் சார் பதில் சொல்லுங்க சார். வரும், இது இயல்பு, இது இயல்பு. அவங்க ரெண்டு பேரும் அமைதியா இருந்தா கூட கூட இருக்கவங்க சும்மா விட மாட்டாங்க. அண்ணே என்னென்ன, நேற்று அந்த டெண்டருக்கு வந்து நேற்று நம்மக்கிட்ட வந்து ரெண்டு மணி நேரம் நின்றுட்டு இருந்தாங்க. நீங்கள் நேராக போய் அவர் உதயநிதி பார்த்துட்டு அவன் பாட்டு டெண்டர் வாங்கிட்டு போகிறானே, என்னென்ன மறுவாதி நமக்கு? குடும்பத்தில் இத்தனை வருஷமாக நம்ம கஷ்டப்பட்டு, ஏன்னா பிரசாந்த் கிஷோர் கூட்டிகிட்டு வந்ததே நம்ம தானே. திமுகவுக்கு பணத்தை பூரா மேனேஜ் பண்ணி இத்தனை தொகுதிக்கு நம்ம இவ்வளோ வேலை பார்த்து நம்ம ஜெயிச்சு வச்சுருக்கோம். நான் இன்றைக்கி ஒரு டெண்டர் கூட நம்ம வராமல் எல்லாம் உதயநிதியும் அன்பில் மகேஷும் போய் பார்க்குறாங்கன்னு கூட இருக்கணும்னு சொல்லுவோம். நாலு வாட்டி சபரிசன் விடுங்க, இதெல்லாம் பெரிய விஷயம் நினைப்பார். அஞ்சாவது வாட்டி ஆமாம், அவையன் வரல. வரும், மனிதர்கள் நாம், இயல்பு, இப்படி தான் ரியாக்ட் பண்ணுவோம். விமர்சனங்களுக்கெல்லாம் பதிலடி கொடுப்பாரா உதயநிதி ஸ்டாலின்? கொடுக்க மாட்டார், பொறுத்திருந்து பார்க்கலாம். பார்க்கலாம், மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் சார். நேரில் வந்து பேசி மிக்க நன்றி.